அரசு பங்களாவை காலி செய்ய அனுப்பப்பட்ட நோட்டீஸை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் மஹுவா மொய்த்ரா அரசு பங்களாவை காலி செய்தார். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா அதானி குழுமத்தையும் பிரதமர் மோடியையும் தொடர்புபடுத்தி மக்களவையில் கேள்வி எழுப்புவதற்காக லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக நாடாளுமன்ற நெறிமுறை குழு மஹுவா மொய்த்ராவிடம் விசாரணை நடத்தியது. இதன் முடிவில் அவரை எம்பி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என மத்திய அரசிற்கு பரிந்துரைத்தது. அதைத் தொடர்ந்து மஹுவா மொய்த்ரா பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இதையடுத்து டெல்லியில் உள்ள அரசு பங்களாவை காலி செய்யும்படி மஹுவா மொய்த்ராவுக்கு மக்களவைச் செயலகம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நோட்டீஸ் அனுப்பியது. மேலும் அரசு எஸ்டேட் இயக்குநரகமும் கடந்த 7 மற்றும் 12 தேதிகளில் 2 நோட்டீஸ் அனுப்பியது. ஆனாலும் மஹுவா மொய்த்ரா அரசு பங்களாவை காலி செய்யவில்லை. எனவே வீட்டை காலி செய்யாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடந்த வாரம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அப்பொழுதும் வீட்டை காலி செய்ய மறுத்த மஹுவா மொய்த்ரா நோட்டீஸை ரத்து செய்ய கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அரசு வீட்டை காலி செய்ய அவகாசம் கோரினார். ஆனால் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியன் பிரசாத் மஹுவா மொய்த்ரா கோரிக்கை ஏற்க மறுத்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து வீட்டை காலி செய்ய வைக்க குழு ஒன்று அவரது வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனிடையே டெல்லியில் உள்ள அரசு பங்களாவை மஹுவா மொய்த்ரா காலி செய்தார்.